நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th மார்க் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.5 7th சம் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் அப்படி எடுத்து எழுதிட்டோம். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ் வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன? ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ பி யூனியன் சி, ஸோ பி எடுத்துக்கோங்க, சி எடுத்துக்கோங்க. பி வேல்யூஸ் என்னென்ன? மைனஸ் 1, 0, 2, 5, 6. சி வேல்யூ என்ன? மைனஸ் 1, 2, 5, 6, 7. ஸோ இது ரெண்டோட யூனியனுங்கும் போது ரெண்டுலேயுமே இருக்கிறத எடுத்து எழுதணும், ஒரு டைம் தான் எழுதணும் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா என்னென்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 1, 0, 2, 5, 6, 7. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? பி யூனியன் சி கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏ மைனஸ் பி யூனியன் சி தான் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வேல்யூ என்னென்ன? மைனஸ் 2, 0, 1, 3, 5 இல்லையா. ஸோ இப்போது பி யூனியன் சி வேல்யூ வேணும். பி யூனியன் சி வந்து இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, இங்கே இருக்குது. மைனஸ் 1, 0, 2, 5, 6, 7. ஸோ இப்போது இது ரெண்டோட மைனஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள், 0 போயிடும், 1 இல்லை, 2 இல்லை, 5 இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுதணும், ஏல இருக்கிற ரிமைனிங் தான் எழுதணும். ஸோ அதை நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்கிறேன். ஏ மைனஸ் மைனஸ் ஃபார்மெட்டில் வந்துச்சுனாலே, இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சி போட்டுட்டு ஏல இருக்கிற ரிமைனிங் மட்டும்தான் எழுத்து எழுதணும், பியில் இருக்கிறது எழுதக்கூடாது. மைனஸ்க்கு அந்த சைடு இருக்கிறதா எழுதக்கூடாது. இப்போ அப்படி பார்த்தா மைனஸ் 2, 1, 3 தான் எழுதணும். இங்கேயும் மைனஸ் பேலன்ஸ் இருக்கே, இதை எழுதலாமான்னு கேட்டால் எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து எல்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ மைனஸ் பியும் இன்டர்செக்ட் ஏ மைனஸ் சியும். ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பிக்கு வந்து ஏ எழுதிக்கிறேன், பி எழுதிக்கிறேன், ஒவ்வொரு வாட்டி எழுதி எழுதி தான் எழுதணுமானா? ஆமாம், எழுதி எழுதினா தான் தப்பு வராது. 3, 5. ஓகேவா? ஏ வேல்யூ வந்து மைனஸ் 2, 0, 1, 3, 5. பி வேல்யூ வந்து மைனஸ் 1, 0, 2, 5, 6. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணணும், மைனஸ் 2, 0 போயிடும், வேறு என்ன இருக்குது? 5 போயிடும் இல்லையா. ஸோ ஏ மைனஸ் பி என்னது? அப்ளை சொன்ன மாதிரி இப்படி வந்துச்சுன்னா ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணிவிட்டு ஏல இருக்கிற ரிமைனிங் தான் எழுதணும், பியில் இருக்கிற ரிமைனிங் எழுதக்கூடாது. அப்படி பார்த்தா மைனஸ் 2, வேறு என்ன இருக்குது? 1 இருக்குது, தென் 3 இருக்குது, அவ்வளோதான் இல்லையா. ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி எனக்கு வேணும். ஸோ ஏ வேல்யூ என்னது? ஏ எடுத்து எழுதுங்க, மைனஸ் 2, 0, 1, 3, 5. சி வேல்யூ என்னென்ன? மைனஸ் 1, 2, 5, 6, 7 இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 5 மட்டும்தான் போகும் இல்லையா, வேறு எதுவுமே வந்து லெஸ் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தா மைனஸ் 2, 0, 1, 3 இல்லையா, மைனஸ் 2, 0, 1, 3. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஏ மைனஸ் பிக்கும் இன்டர்செக்ட் ஆஃப் ஏ மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் பியோட ஆன்சர் வந்து இங்கே இருக்குது, பி ஏ மைனஸ் சியோடது இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற இன்டர்செக்ட் தான் எடுத்தது. இன்டர்செக்ட்னா என்ன? ரெண்டுலேயுமே இருக்கணும். ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் மைனஸ் 2 இருக்குது, 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 2, 1, 3 இல்லையா. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2 வச்சுக்கேன். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்ச வேல்யூ பாருங்கள், எல்ஹெச்எஸ்லேயும் என்ன வந்திருக்கு? மைனஸ் 2, 1, 3. இங்கே பாருங்கள், மைனஸ் 2, 1, 3. ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2, ஃப்ரம் 1 அண்ட் 2, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் எழுதலாம், ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு என்ன வேணால் எழுதலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு, இந்த சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.